வணக்கம், இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதி தமிழச்சி. அல்ல அல்ல குறையாத பண வரவிற்கு. பணம் மனிதனின் அடிப்படை தேவையே. பணம் பணம் இருந்தால் தான் குடும்ப ஒற்றுமை, சந்தோஷம். பணம் வருவதற்கும் இறையருள் வேண்டும். பணத்தை தக்க வைப்பதற்கும் இறையருள் வேண்டும். நம் முன்னோர்கள்லாம் பணம் வசதி இதெல்லாம் வந்து தக்க வைக்கிறதுக்கு சில பொருட்களை இப்படித்தான் வைக்கணும், அதன் அருகில் இதை வைக்கணும், அதுக்கு அடியில் இதை வைக்கணும், பின்னாடி இதை வைக்கணும்னு சொல்லி ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. பணம் வைக்கிற இடம்னா அதை எப்படி பார்த்துக்கணும், அரிசி விற்கிற இடத்த எப்படி பார்த்துக்கணும், உப்பு இங்கே தான் வைக்கணும், தயிர் இங்கே தான் வைக்கணும், பால் இங்கே தான் வைக்கணும், வரமிளகாய் துடைப்பம் புளி இதை இங்கே தான் வைக்கணும், அரிவாள் மனை கொடுவாள் இதை இங்கே தான் வைக்கணும். ஏன்னா கரண்ட் இல்லைனா கூட அதை அவங்க எடுத்திருக்காங்க அப்படின்னா அதை அந்த சரியான இடத்துல வச்சுருப்பாங்க. ஏன்னா அந்த காலத்திலலாம் கரண்ட்டு கிடையாது இல்லையா. அந்த சரியான இடத்துல வைக்கிறதும் அதற்கு அடியில் இதை வைக்கிறதும் இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க, வசதியை பெருக்கிறதுக்கும் லக்ஷ்மி கடாட்சத்தை ஏற்படுத்துவதற்கும். அதில் இப்போ வந்து அரிசி பாத்திரத்தின் அடியில் வைக்க வேண்டிய ஒரு விஷயத்தை இப்போ நான் சொல்கிறேன். எந்த பொருளுமெல்லாம் இல்லை. இந்த விஷயத்தை நீங்கள் வரைந்து வைக்கணும், அல்லது தரையில் நிரந்தரமாக அரிசி பானை வைக்கிற இடத்துல வரைஞ்சிருங்க. முன்னாடியெலாம் அரிசி வந்து நிறைய வாங்கி வைப்பாங்க, எல்லாருமே ஒரு வருடத்திற்கு அரை வருடத்துக்குன்னு வாங்கி வைப்பாங்க. இப்போ நம்ம அப்படி இல்லை, அதிகபட்சம் ஒரு மாதத்துக்கு தேவையான அளவு வாங்கி வச்சுக்கிறோம். எந்த வீட்டில் நிறக்க அரிசி இருக்கோ அந்த வீட்டில் பணத்தட்டுப்பாடே வராது, அரிசி ஒன்றும் காலியாக போகாமல் பார்த்துக்கோங்க. முன்னாடிலாம் நெல்மணிகளை வாங்கி அதனால் வீட்டில் வச்சுருப்பாங்க, ஏன்னா நெல்மணிகள் வீட்டில் இருக்க இருக்க பணத்தட்டுப்பாடே வராது அப்படின்னு. இப்போ நம்ம அதை வச்சு அது வேஸ்ட்டாக போயிடும், வண்டு வந்துடும். அரிசியை நிறக்க வாங்கி வைக்கணும். இந்த அரிசி பாத்திரத்துக்கு அடியில் அது சில்வர் பாத்திரமாக இருந்தாலும் சரி, பழங்காலத்தில் இருந்த மாதிரி பெரிய தாளிப்பானைன்னு சொல்லுவாங்கள வெண்கலத்தில், அந்த மாதிரி இருந்தாலும் சரி, மண் பானையில் இருந்தாலும் சரி, பிளாஸ்டிக் டபுள் இருந்தால் கூட சரி, உங்கள் அரிசி பாத்திரம் வைக்கிற இடத்துலேருந்து அதை எடுத்துட்டு அந்த இடத்த சுத்தம் பண்ணிவிட்டு, எப்போவுமே ஒவ்வொரு தடையும் அரிசி கொட்டி வைக்கும்போது எப்படி டப்பாவை சுத்தம் பண்ணுறீங்களோ அது மாதிரி இந்த இடத்தையும் சுத்தம் பண்ணிடுங்க. சுத்தம் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா, இந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு அதன் மேலே அரிசி பாத்திரத்தை வைங்க. அதே போல் அரிசி பாத்திரத்துக்குள்ளே எப்போவுமே அந்த அரிசி இலக்கிற நிறை நாளி இருக்கும் இல்லையா, படி உலக்கு அப்படி சொல்லுவோம், அதை கண்டிப்பாக போட்டு வைக்கணும். வெறும் பாத்திரமாக வைக்கக்கூடாது. இந்த ரெண்டு விஷயத்தை அரிசி பாத்திரத்தில் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், நிச்சயமாக பணம் சேர்ந்து கொண்டே போகும். இறையருளால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயம் நல்லதே நடக்கும்.